லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்திய அளவில் பணவீக்கம் அதிகரித்திருப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது, ஆனால் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதா பார்க்குறோம். இதில் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, இது திராவிட மாடல் அரசுக்கான வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்? இது திராவிட மாடல் அரசியலுக்கான வெற்றினா தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கணும், கேரளாவிலையும் இருந்திருக்கு. அதே மாதிரி திராவிட மாடலுக்கான வெற்றினா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளடக்கியதாகத்தான் திராவிட பியாண்ட் டெக்கான் அப்படிங்கிற நிலப்பகுதி வந்திருக்கு. ஆனால் ஒருவேளை அவர் சொல்கிறது என்ன அர்த்தம்னா, நாங்கள் பின்பற்றுகிற கொள்கைகளை நாங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறோம், அந்த கொள்கைகளுடைய வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே கேரளாலையும் வந்து அப்படிப்பட்ட கொள்கைகள் பெரும்பாலும் பின்பற்றப்படுகின்றன அப்படிங்கிறது உண்மை. ஆனால் சில அடிப்படை மாறுதல்கள் இருக்குது ரெண்டு மாநிலங்களுடைய அப்ரோச்சஸில், அணுகுமுறையிலும். அதே மாதிரி சில அடிப்படை ஒற்றுமைகளும் இருக்குது. ப்ரோ பீப்புள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு அரசுகளுமே வந்து அதில் தெளிவாக இருக்காங்க. ப்ரோ பீப்புள் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல நலிந்தவர்கள், வாழ்வில் கீழான நிலை இருப்பதாக மற்றவர்களால் கருதப்படுபவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கான வாழ்வின் கண்ணியத்தை கொடுப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டு மாநில அரசுகளும் வந்து முனைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறதுல வந்து ஐயம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா, இங்கே வந்து இலவசங்கள், ஃபுட் செக்யூரிட்டிக்காக இலவசங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த விலைவாசி ஏற்றம் வந்து முதல்ல பாதிக்கிறது வந்து ஃபுட் செக்யூரிட்டியை பாதிக்கும், உணவு பாதுகாப்பு வந்து பாதிக்கும். அதன் காரணமாக இந்த ஸ்ரீலங்காவில் பாருங்கள், உணவுப் பொருட்களுடைய விலை கட்டுக்கடங்காக போய்கிட்டு இருக்கு. அது இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட், இந்த ஃபியூவல் ப்ரைஸ், இது வந்து இன்னொரு முக்கியமான அம்சம். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. இந்த ஃபியூவல் ப்ரைஸை பற்றி மாநில அரசுக்கு வந்து முழு கட்டுப்பாடு கிடையாது, அது வந்து ஒன்றிய அரசு செய்யுது. ஆனால் மற்றபடி பல விதங்களில் ஒரு விலைவாசி உயரும் போது எதெல்லாம் பாதிக்கும், பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நூல்கள் வாங்கி கொடுப்பது, அந்த கல்லூரி செலவினங்கள், கல்வி செலவினங்கள் வந்து அதிகரிக்கும், போக்குவரத்து செலவினங்கள் வந்து அதிகரிக்கும், உணவு செலவினங்கள் வந்து அதிகரிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து பள்ளியில் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து பெரும்பாலான மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளி நூல்கள் உட்பட எல்லாமே இலவசமாக அளிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில். கல்லூரிலையும் பெரும்பான்மை இந்த மாதிரி பண்ணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து இன்னும் அதிகமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அதே மாதிரி உணவு பாதுகாப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபியூவல் வந்து பாதிக்கும்னா, அந்த இது பஸ்ஸில் வந்து இன்றைக்கி வந்து கட்டண சலுகைகளும் இலவச பயணங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, எதுலாலையெல்லாம் விலைவாசி வந்து அதிகரிக்குமோ அந்த விலைவாசி அதிகரிப்பதற்கான எல்லா விஷயங்கள்லையும் அரசுடைய மானியங்கள் இருக்கிறதுனால இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து விலைவாசி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இது நிச்சயமாக வரவேற்க தகுந்த ஒன்று தான். இலவசங்கள் பெர்சே, இலவசங்கள் என்றாலே தவறு என்பது மிக தவறான ஒரு கருத்து. தேவையான இலவசங்கள், ஐ மீன் ஆல் ஆர் நாட் ஈக்குவல், அனைவரும் சமமான பொருளாதார வலிமை உடையவர்களாக இல்லாத சமயத்தில் பொருளாதார வலிமை குறைந்தவர்களுக்கு, சமூக அளவில் வலிமை குறைந்தவர்களுக்கு, சமூக ரீதியாக பிற்பட்டவர்களாக கருதப்படுபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் தேவையான ஆக்கப்பூர்வமான மானியங்கள், இலவச மானியங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ விவசாயம் எடுத்திங்கன்னா வீரியமான விதைகள், நல்ல உரம், அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் அல்லது உழுகிற மாடுகள், இந்த மாதிரி அறுவடைக்கும் விதைப்பதற்கும் தேவையான ஆயத்தம் செய்வதற்கான கருவிகள், இவைகளெல்லாம் கொடுக்கறது வந்து உணவு உற்பத்தியை வந்து பெருக்கும். அவர்களும் பயன்பெறுவார்கள், நாடும் பயன்பெறும். அதே மாதிரி இன்னைக்கு கல்விக்கு கொடுக்குற எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல சந்ததி, ஒரு ஈக்விட்டபிள் சொசைட்டி உருவாவதற்கு வந்து துணை புரியும். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி படித்தேன், இந்த உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் இருக்கிற நீதிபதிகள் எல்லாருமே வந்து கடந்த 40-50 வருஷத்தில் பெரும்பான்மையோர் 500 குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சிலருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது என்று பொருளாகிறது. கல்வியும் மறுக்கப்பட்டு விட்டது என்றால், அதேபோல் அரசு பொது பொறுப்புகளும் சிலருடைய கட்டுப்பாட்டிற்குள் மட்டும்தான் இருக்கும். அது அரசியல் பொறுப்பாக இருக்கட்டும், நிர்வாக பொறுப்பாக இருக்கட்டும், சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் தடுக்கின்ற
முயற்சிகள் தமிழகத்திலும் கேரளாவிலும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றன. இத்தகைய பல காரணங்களினால் இவர்கள் இரு மாநிலங்களுடைய விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. பணவீக்கம் பொதுவாக மற்ற மாநிலங்களை எந்த அளவிற்கு பாதித்ததோ அந்த அளவிற்கு இந்த மாநிலங்களை பாதிக்கவில்லை. இது நிச்சயமாக வரவேற்க தகுந்த ஒன்று. அதே சமயம் தேவையற்ற மானியங்கள் அளிக்கப்படும் என்றால் அல்லது தேவையில்லாமல் சில மானியங்கள் மிக அதிகமாக அளிக்கப்படும் என்றால், தேவையற்ற மானியங்கள் தேவைக்கு மீறி அளிக்கப்படும் என்றால் அவைகளில் அரசு கவனம் செலுத்த துவங்குவது நல்லது என்று நான் எண்ணுகின்றேன். உதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 கிலோ அரிசி அல்லது கோதுமை வழங்குகின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். இன்றைக்கு வந்து ஒரு விவசாய தொழிலாளிக்கு வந்து ஒரு நாள் ஊதியம் 550 ரூபாய், 500 ரூபாயிலிருந்து 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய், 700 ரூபாய் வரைக்கும் அளிக்கப்படுது. கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்பதை நான் பார்த்திருக்கின்றோம். இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 20 கிலோ இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் 10 கிலோ அல்லது 15 கிலோ இலவசமாக கொடுத்துவிட்டு மீதியை கட்டுப்பாட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ், அதாவது அரசு வந்து 25 ரூபாயில் கொள்முதல் செய்தாலும் இவர்களுக்கு 10 ரூபாயில் கொடுப்பது என்று துவங்குவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை தவிர தேவையற்ற மானியங்கள் இருந்தால் அந்த தேவையற்ற மானியங்களை குறைத்து விடுவதும் நலமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு அளவிற்கு மேல் அரசின் நிர்வாக செலவுகள் அதிகப்படும் என்றால் எதிர்கால திட்டங்களுக்கான பணிகள் பாதிக்கப்படும். நாம் இன்றையும் பார்க்க வேண்டும், நாளையையும் பார்க்க வேண்டும் என்பதனால் இதை கூறுகிறேன். தமிழ்நாடு வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கவனிக்கத்தக்கதாக இருக்குது. அதாவது பதிவுத்துறை வணிகவரித்துறை அந்த துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ஒரு 13,000 கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு வரி கிடச்சிருக்கு அப்படின்றது. இப்போ இந்த துறைகளை சரியாக நம்ம பயன்படுத்தினா தமிழ்நாடு மத்திய அரசு எதிர்பார்க்காமலேயே சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசுடைய பட்ஜெட் வந்து ஏறக்குறைய 2 லட்சம் கோடி ரூபாய். இந்த 2 லட்சம் கோடி ரூபாயுமே வந்து இவங்க வசூலித்தாலுமே தமிழகத்திலிருந்து ஒன்றிய அரசு வசூலிக்கிறதுல வரியில் வந்து ஒரு பங்கு தமிழகத்துக்கு சேர வேண்டியது, ஜிஎஸ்டி ஆகட்டும் மற்ற பிற துறைகளாகட்டும். அதை வந்து நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அது நம்முடைய உரிமை. அந்த பணம் சேர்ந்து வந்தால் இன்னும் எதிர்கால திட்டங்களுக்கான பணிகள் வந்து சிறப்பாக நடக்க முடியும். இது ஒன்று. இன்னொன்று, வணிக வரித்துறையில் இதிலெல்லாம் வந்து நிதி நிலைமை சீரடைந்திருக்கிறது, வரி வசூலிப்பு அதிகமாக இருக்கின்றது என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. ஆனால் இந்த 2 லட்சம் கோடியில் பெரும்பான்மையாக வசூலிக்கிறது வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் உங்கள் இது டாஸ்மாக். இப்போ ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து மக்கள் நல்வாழ்வுக்காக இத்தனை மானியங்கள் கொடுத்து, இன்னொரு பக்கம் வந்து மதுக்கடைகளை வந்து அளவுக்கு மீறின நேரத்துக்கு திறந்து வச்சு அதனுடைய வருமானத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லி யோசிச்சா வலது கையால் கொடுத்ததை இடது கையால் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒன்றிய அரசிலிருந்து ஒன்றிய அரசை சாராத ஒரு நிலை வரும் என்பது நிச்சயமாக வரவேற்க தகுந்தது. ஆனால் அதற்காக ஒன்றிய அரசிடமிருந்து நாம் பெற வேண்டிய உரிமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்பது ஒன்று. அடுத்து எத்தகைய வழிமுறைகளின் மூலம் இந்த வருமானங்களை நாம் ஈட்டுகிறோம், சில வழிமுறைகள் குறைக்கப்பட வேண்டியவையா தவிர்க்கப்பட வேண்டியவையா என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஒரு ஒன்றிய அரசு பெட்ரோலிய ஒன்றை வைத்துக் கொண்டே பட்ஜெட்டை போடுவதும், ஒரு மாநில அரசு டாஸ்மாக் வருமானத்தை ஒரு மிக முக்கியமான வருமானமாக வைத்து பட்ஜெட் போடுவதும் ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நல்லதல்ல என்றுதான் கூற முடியும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வர அந்த சர்ச்சைகள் குறித்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. குறிப்பா நூபுர் சர்மா அப்படின்ற பாஜகவை சேர்ந்தவர் ஒரு செய்தி தொடர்பாளர் நபிகள் நாயகம் குறித்து பேசிய ஒரு கருத்தின் பிற்பாடு தான் இவ்வளவு பிரச்சனைகள் சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வன்முறைக்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சில இஸ்லாமியர்களோட வீடுகளை இடிக்கிறாங்க. அது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதை கண்டிக்கும் விதமாக எதுவும் பேசலை, மாறாக அதை ஊக்குவிக்கும் விதமாக பேசுகிறாரு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆக்கிரமிச்சிருக்காங்க, அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இடிக்கிறதுங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட சட்ட நடைமுறை, அதை நம்ம குறை சொல்ல மாட்டோம். அது உண்மையாக அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்தான். ஆனால் ஆக்கிரமித்த அத்தனை பேருடைய வீடும் இடிக்கப்பட்டதா, அல்லது சில பேரை மட்டும் குறித்து வைத்து இடிக்கிறார்களா? சில பேரை மட்டும் குறித்து வைத்து இடிக்கிறார்கள் என்றால் அது மிக மிக தவறாது. இப்போ இவர்கள் எல்லாம் இந்த வன்முறையில் ஈடுபட்டார்களே, அவர்களுடைய வீட்டை இடிக்கும் பொழுது நீங்கள் ஏன் குறை சொல்கின்றீர்கள் என்று உத்தரப்பிரதேச அரசோ
பாரதிய ஜனதா கட்சியினரோ சொல்ல முயன்றால் அதற்கு என்ன பொருள் என்றால், அவர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள் என்பதற்காக நாங்கள் இடிக்கவில்லை, அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் முக்கியம். நாங்கள் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம், எனவே அவர்களது வீடு இடிக்கப்பட வேண்டியது. இது மிக மிக தவறானது. இப்பொழுது வன்முறையில் ஈடுபட்டார் என்று காவல்துறையோ அரசு நிர்வாகமோ ஒருவர் மேல் குற்றம் சாட்டினால் அதற்கான வழிமுறைகள் என்ன? அதற்கான வழக்கு தொடர வேண்டும், நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கின பின் அந்த தவறுக்கான தண்டனை அவருக்கு தரப்பட வேண்டும். அந்த தவறுக்கான தண்டனை வீட்டை இடிப்பது அல்ல. இவை இரண்டும் தனித்தனி விஷயங்கள், வேறுபட்ட விஷயங்கள். வீட்டை இடிப்பது என்பது நீங்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருந்தால் தாராளமாக வீட்டை இடிக்கலாம், முறையான நடைமுறையை பின்பற்றிவிட்டு, அதுவும் ஒருவர் இருவரை மட்டும் குறிவைக்காமல். இப்படி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேரையும் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அதற்கு அப்புறம் இடித்திருந்தால் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியினரோ உத்தரப்பிரதேச அரசோ நடந்து கொள்ளும் முறையை பார்த்தால், நாங்கள் வன்முறையாளர்கள் என்று யாரையெல்லாம் கருதுகின்றோமோ, அவர்கள் நிலத்தை ஆக்கிரமித்திருந்தால், அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததை நாங்கள் கண்டுபிடித்தால் உடனடியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அந்த வீட்டை இடித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்போம். அவர்களுக்கு மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்ற அளவில் அவர்கள் எண்ணுகின்றார்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இது சரியான ஜனநாயகம் அல்ல என்ற அளவுக்கு தான் கூற முடியும். அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு புல்டோசர் கல்ச்சர் என்பது ஒரு தேர்ந்த ஜனநாயகத்தில் தேர்ந்த முதிர்ச்சியடைந்த ஒரு அரசின் நடவடிக்கையே அல்ல. ஏனென்றால் திரும்ப திரும்ப அவர்கள் என்ன கூறுகிறார்கள், தேர்தலுக்கு முன்னாலும் என்ன சொன்னார்கள், யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் சட்ட ஒழுங்கை குலைக்கின்றார்களோ, அவர்களுடைய வீடுகளையெல்லாம் இடிப்பதற்காக புல்டோசர்கள் பயன்படுத்தப்பட்டால் அதன் விளைவாக பாருங்கள், மக்களிடையே பூரண அமைதி நிலவுகின்றது என்று பிரச்சாரம் கூட சென்ற முறை உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்தில் நடைபெற்றது. இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், அவர்கள் சொல்லுவதற்கு அத்தனை பேருமே வன்முறையில் ஈடுபட்டவர்களா? சென்ற முறை நாம் பார்த்தோம், அப்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அந்த நிகழ்வு நடந்த சமயத்தில் ஜெயிலில் இருந்தார். அவர் எப்படி அங்கு வந்து கல்லெறிந்திருக்க முடியும்? எனவே இப்படிப்பட்ட தவறுகள் நிகழ்ந்தால் நம்முடைய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையே 100 குற்றவாளிகள் தப்பினால் கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது. ஆனால் இங்கு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டார். அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை, அரசு நிர்வாகத்தால் காவல்துறையால் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்பதா என்றால், பிறகு எதற்கு நீதிமன்றங்கள், பிறகு எதற்கு சட்டம் நடைமுறை? என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வந்து என்னை வீட்டை விட்டு விரட்டி விடுவீர்கள் அல்லது என் வீட்டை இடிப்பீர்கள் என்று நீங்கள் கொள்கை வகுத்து கொண்டால் அதன் பிறகு அங்கு சட்டம் நடைமுறை இது எல்லாம் தேவையற்றதாகிவிடுமே. எனவே இது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம், மிக மிக தவறான ஒரு செயல். இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை எப்படி பார்க்குறேன்? அதாவது எல்லா கட்சியிலையும் வந்து எந்த குற்றமும் புரியாதவர்களும் குற்றம் புரிபவர்களும் இருக்கிறார்கள். சில குற்றவாளிகள் கட்சிகளை தங்களுக்கு பாதுகாப்பு அரணாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா கட்சியிலையுமே இருக்கு. நான் நினைக்கிறேன் திரு ஆதித்யநாத் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக எதிர்கட்சிகளிடையே ஊடுருவி இருக்கின்ற குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்கள் மேல் குற்றங்களுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று மக்களிடம் சொல்லி அதன் மூலம் மக்களிடம் நற்பெயரும் வாங்குகிறார். ஒரே கல்லில் இரண்டு மாங்கு என்பது போல் அது அதே சமயம் எதிர்கட்சிகளையும் பலவீனப்படுத்துகின்றார். என்ற எதிர்கட்சிகள் அதை பற்றி பேச முன்வந்தால் இத்தகைய குற்றம் புரிந்திருக்கின்றார்கள், அதற்கான சாட்சியம் இருக்கிறது, எனவே குற்றவாளிகளை காப்பதுதான் உங்கள் கடமையா என்று எதிர்குரல் எழுப்ப முடியும். எதிர்கட்சிகள் இதற்கு மாற்றாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் குற்றவாளிகளுக்கு குறைவில்லை, அங்கு நிறைய குற்றவாளிகள் இருக்கின்றனர், அக்யூஸ்ட் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுடைய லிஸ்டையெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஏன் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேணால் கேட்கலாம். ஆனால் குற்றவாளி என்பதற்காக ஒருவர் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அதை பற்றி எதிர்த்து பேசுவது என்பது அந்த எதிர்கட்சிகளை இன்னும் பலவீனப்படுத்தும் என்ற காரணத்தினால் அவர்கள் மௌனமுற்றிருக்கின்றார்கள் நினைக்கிறேன். இன்னொன்று நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறு குற்றங்கள் என்று சட்டத்தின் முன் காட்டப்படுகின்ற பல குற்றங்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருப்பது உண்டு. உதாரணமாக ஒருவர் சந்தைக்கு சென்று மாமூல் வாங்குகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு இதில் வந்து சட்டத்தில் வந்து என்ன தண்டனை, அவருக்கு என்ன கொலையாக பண்ணிட்டார், அதனால் அதுக்குரிய தண்டனைங்கிறது சிறு தண்டனை தான். ஆனால் அப்படி ஒருவர் மாமூல் வாங்குகின்றார் என்றால், தன்னுடைய பலத்தை காட்டி மாமூல் வாங்குகின்றார் என்றால், ஒவ்வொரு நாளும் அப்படி மாமூல் வாங்கும்போது அந்த சிறு வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள்? ஒரு தகவல் அளிக்கப்பட்டது, அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படி மக்களை மிரட்டி பணம் பறிப்பவர்களாக உள்ளவர்களில் பெரும்பாலானோர் சமாஜ்வாதி பார்ட்டியின் ஆதரவாளர்களாகவும்
ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பதனால் அப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்கள் மேல் நடவடிக்கை, சட்ட ரீதியாக இல்லை, சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை கூட எடுப்பதன் மூலம் உத்தரப்பிரதேச மக்களின் ஆதரவை திரு ஆதித்யநாத் பெற்றார் என்று சொல்லப்பட்டது. தினமும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மக்கள் அந்த நடவடிக்கை சட்டப்படியா சட்டமில்லாத என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள், நிம்மதி பெருமிச்சு விடுவார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால் இன்று இவர்கள் மேல் பாயும் இதே சட்டம் நாளை குற்றமற்ற என் மேலும் பாய முடியும் என்பது இன்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வரவேற்கத்தான் செய்வார். அப்படி வரவேற்பதற்கு காரணம் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு சென்று விட்டால் அது எத்தனை ஆண்டுகள் நடைபெறுகின்றன என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இதில் நிர்வாக சீர்திருத்தம் செய்து நீதிமன்றங்களுக்கு செல்லும் வழக்குகள் விரைவாக முடித்து வைக்கப்படல் வேண்டும் என்று முயற்சி செய்வதுதான் சரியான நடைமுறையாக இருக்குமே அல்லாது இப்படி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுப்பது என்பது சட்டத்தை தன்கையில் எடுத்துக்கொண்டு தண்டனை கொடுப்பது என்பது சரியான நடைமுறையாக இருக்காது. இன் லாங் டேர்ம் நீண்டகால கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் இது ஜனநாயகத்தை ஜனநாயகத்தின் வலிமையை குறைப்பதாக அமையும். இன்னொரு சர்ச்சை சமீபமானது, ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இது சனாதன தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் அப்படின்னு பேசியிருந்தார். திமுக எம்பி டிஆர் பாலு ஒரு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கார், எப்படி பார்க்குறீங்க? முதலுங்க ஆளுநர் வந்து ஆளுநர் பதவியில் இருப்பவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை பகிரங்க மேடைகளில் சொல்லக்கூடாது என்பது ஒரு மரபு. ஆளுநர் என்பவர் மாநில அரசின் செயல்களை பிரதிபலிப்பவராக இருக்கிறார் மக்கள் மத்தியில். மாநில அரசின் செயல்களில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சுட்டி காட்டுவது அவருடைய உரிமை, அதை அவர் செய்யலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த சட்டம் வந்தாலும் எந்த மசோதா வந்தாலும் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், சட்டம் அதற்கு வழிவகுக்கிறது என்று சொல்வது, சட்டம் ஆளுநருக்கு அளிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்கப்பட்ட அதிகாரம், இத்தனை நாட்களுக்குள் அவர் ஒரு மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை என்பது உண்மை. ஆனால் அப்படி கூறாததன் காரணமாக நான் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் கிடப்பில் போட்டு வைப்பேன் என்று சொல்வது முதிர்ந்த பேச்சு அல்ல என்பது ஒன்று. இன்னொன்று, இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது நிச்சயமாக சரியில்லை என்றுதான் கருத வேண்டும். சனாதன தர்மத்தை இப்படி ஒரு சொன்னார் என்றால் திமுக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது என்றால் அதற்கு பதில் சொல்வதற்கு ஆளுநர் கடமைப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னபடி சனாதன தர்மத்தின் கீழ் இந்திய அரசு நிர்வாகம் நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லும் பொழுது இவர் கூறிய கருத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை இவர் எடுத்து தர வேண்டும். அப்படிப்பட்ட ஆதாரம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துகிறது, எல்லோரும் ஒன்றானவரை என்று வலியுறுத்துகிறது. சனாதன தர்மம் என்பது பொதுவாக கருதப்படுகின்றது பிறப்பினாலேயே சில பேர் உயர்ந்தவர், பிறப்பினால் சில பேர் தாழ்ந்தவர் என்று சனாதன தர்மம் கூறுகின்றது என்று கருதப்படுகின்றது. இதில் இடையில் சில பேர் சொல்வார்கள், நீங்கள் உபனிஷத்தை படித்திருக்கின்றீர்களா, அதில் சொல்லியிருக்கிறதே பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்று சொல்வார்கள். இந்து மதத்திற்கு இந்து மதம் என்று கருதப்படுகின்ற பல்வேறு சமயங்கள் ஒன்றிணைந்த ஒரு குழுமத்தின் இன்றைய குழப்பம் என்னவென்றால் இஸ்லாமுக்கு குரான் இருப்பது போல் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருப்பது போல் இந்து மதத்திற்கு என்று இந்து மதத்தின் சட்டத்திட்டங்கள் என்று ஒரு நூல் கிடையாது. வர்ணாசிரம தர்மத்தை எழுதிய மனுஸ்மிருதி என்பதனை சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்கிறதா? அல்லது அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், நாங்கள் மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் சனாதன தர்மம் சொல்கிறது பிறப்பால் அனைவரும் ஒன்றே என்று சொல்கிறது என்று இந்து மதத்தின் பிரதிநிதிகளாக இன்று கருதப்படுகின்ற மடாதிபதிகள் மற்றும் இந்து மதத்தின் தீவிர ஆதரவாளர்கள் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் அரசிடம் இதுதான் இந்து மதத்தை கட்டிக்காக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து, தயவு செய்து இதை அரசியல் சட்டத்தில் இடம்பெற செய்து விடுங்கள், அப்படி செய்துவிட்டால் இனிமேல் எங்கள் மேல் பொய் பிரச்சாரம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அது அரசியல் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதன் பிறகு சனாதனத்தை ஆதரிப்பது என்பது எவருக்கும் கடினமாக இருக்காது. ஆனால் பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற கொள்கை சனாதனத்தின் அடிநாதமாக இருக்கின்றது என்ற கருத்து ஆதாரபூர்வமாக மறுக்கப்படாத வரை சனாதனம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கிடையாது என்பது மிக தெளிவு. எனவே இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தவர் என்றால் அது சரியான எதிர்வினை என்றுதான் நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.